பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 14 இறை வார்த்தை 2. பரவச பேச்சு பேசுகிறவர் மக்களிடம் அல்ல கடவுளிடமே பேசுகிறார். அவர் பேசுவது எவருக்கும் விளங்குவது இல்லை. அவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மறை பொருள்களை பேசுகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடி வரக்கூடிய உங்களை நற்கருணை நாதர்தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவாராக. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அநேக வரங்களை குறித்து பேசுகின்றோம். மற்றவர்கள் சில பேர்கள் மேல் கைகளை வைக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் விழுந்து விடுவார்கள். அப்படியெல்லாம் சில செயல்களை நாம் இந்த உலகத்தில் பார்க்கின்றோம். நாம் அதை புரிந்து அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே ஆண்டவர் செயலாற்றுகிறாராம். அப்படி என்றால் வரங்களின் ஆரம்ப அடையாளம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடையாளங்களை அறிந்து கொள்ளக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் இன்னும் அதிகமாய் நம்மோடு பேசுவதையும் நாம் ஆண்டவரோடு பேச நம்முடைய உள்ளம் வாஞ்சிப்பதையும் அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், வரங்களில் எல்லாம் முதன்மையான வரம் அந்நிய பாசையில் பேசுவது. அந்நிய பாசையில் பேசுகிறவர்கள் கடவுளிடம் பேசுகிறார்கள். மனிதர்களிடம் பேச நம்முடைய தாய்மொழியோ அல்லது மற்ற எந்த மொழியோ அவசியம். ஆனால் கடவுளிடம் பேசக்கூடிய வேளையிலே அந்த அந்நிய பாசையின் வரங்களோடு சேர்ந்து நாம் பேசக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் இரகசியங்களை கற்றுக் கொடுப்பார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரகசியம் என்றால் விண்ணக இரகசியம், நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய இரகசியம் போன்றது அல்ல. இரகசியம் என்பது ஆண்டவரோடு பேசி அவர் மறை உண்மைகளை விளக்கி கூறுவது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே மொழிகளிலே மேன்மையான மொழி கடவுளோடு பேசக்கூடிய மொழி என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அந்நிய மொழியில் பேசுகிறவர்கள் அவர் நேரடியாக கடவுளோடு பேசுகிறார்கள். அவர்களுடைய உறவு இன்னும் ஆழமாய் இருக்கும் கடவுளோடு என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் எவ்வளவுதான் பிரசங்கம் செய்தாலும் ஆடி ஓடி உழைத்தாலும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவரோடு பேசி உறவு கொள்ளக்கூடிய நேரத்தில் அந்த மகிழ்ச்சி எந்த ஒரு மகிழ்ச்சிக்கும் ஈடாகாது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அமர்ந்து இருப்பது ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக பரிசுத்த தெய்வத்திற்கு முன்பாக நம்மோடு கூட இருந்து விண்ணக ரகசியங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக. எனவே அந்த விண்ணக ரகசியங்களை நாம் அறிந்து இருக்க வேண்டும். நாம் அந்நிய பாஷையில் பேசக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் உங்களுக்குள் இருந்து செயலாற்றுவார். அந்த ஆவி இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய குரலை கேட்பதற்கும் உங்களிடம் இருந்து ஏங்கிக் கொண்டு இருக்கும். அதைத்தான் திருப்பாடல்கள் 42 அதிகாரம் 7 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. உம் அருவிகள் இடி என முழங்கிட ஆழ்கடல் ஆழ்கடலை அழைக்கின்றது என்று சொல்லி பாருங்கள். ஆழ்கடலுக்குள் ஒரு பெரிய எவரெஸ்ட் மலையை போட்டால் கூட உள்ளே போய்விடுமாம். அவ்வளவு பெரிய ஆழம் இருக்கின்றது என்று அந்த கடலை பற்றி ஆய்வு செய்கிறவர்கள் சொல்கிறார்கள். பாருங்கள், அதற்கும் மேலாக நம் ஆண்டவரோடு அந்நிய பாசையில் பேசக்கூடிய வேளையிலே ஆண்டவர் இன்னும் ஆழத்திற்குள் அழைத்து செல்வார். அப்படி என்றால் இறை வார்த்தையின் ஆழத்திற்குள் பரலோக ஆழத்திற்குள் அழைத்து செல்வார். அங்கு மகிழ்ச்சியோடு நாம் இருக்க முடியும். எனக்கு தெரிந்த ஒரு நபரை பற்றி நான் படித்து இருக்கின்றேன். அவர் என்ன செய்வாராம் தெரியுமாம்? 2 நாற்காலியை போட்டுக் கொள்வாராம். அதிகாலையிலே எழுந்து 3 மணிக்கு அவர் ஜெபிக்க ஆரம்பிப்பார். ஒரு நாற்காலியில் அவர் உட்கார்ந்து கொள்வார், இன்னொரு நாற்காலியை பரிசுத்த ஆவியானவருக்காக அவர் போட்டுக் கொள்வாராம். அவர் பேசக்கூடிய நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் அதில் அமர்ந்திருந்து அவருடைய குரலை கேட்பாராம். அவரோடு திரும்ப பேசுவாராம். அப்படி அவருக்குள் ஒரு அனுபவம் இருந்தது. அதே போல் நமக்குள்ளும் ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். அந்த அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவமா இருக்கும் தெரியுமாம்? மத்தேயு 12 அதிகாரம் 34 வரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது.
இதயத்தின் நிறைவையே வாய் பேசும். உங்களுடைய இதயம் உண்மையிலே பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரம்பியிருந்தால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு பேச முடியும். அதைத்தான் நம்முடைய புனிதர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபமாலை சொல்லி நற்கரணை நாதருக்கு முன்பாக இருந்து ஒவ்வொரு நாளும் அவரோடு பேசினார்கள் என்பதை அவருடைய வாழ்க்கை சுவடுகளிலே நாம் வாசித்துக் கொள்ளலாம். அதே போல் பாருங்கள், புனித வியானியானவர் அவர் என்ன செய்வாராம் தெரியுமாம்? 18-19 மணி நேரம் நற்கரணை நாதருக்கு முன்பாக அமர்ந்து கொள்வாராம். ஒரு முறை ஒரு நபர் போய் கேட்டு இருக்கின்றார், நீங்கள் நற்கரணை நாதருக்கு முன்பாக இருந்து என்ன செய்கிறீர்கள் என்று சொல்லி, நான் அவரை பார்க்கின்றேன், அவர் என்னை பார்க்கின்றார் என்று எளிதாக ஒரு பதிலை அவர் சொன்னாராம். படிப்பறிவு இல்லாதவர், ஒரு குருவானவர் ஆவதற்கு தகுதி அற்றவர் என்று சொன்னவரோடு ஆண்டவர் இருந்தார். இன்னும் அவருடைய உடல் அழியாமல் நம்முடைய திருச்சபையில் இருக்கின்றது. அதே போல் பாருங்கள், குடிகாரர்களுடைய இதயம் மது பானத்தினால் நிரம்பியிருக்கக்கூடிய வேளையிலே அவர்கள் குளறி பேசுவார்கள். அவர்கள் பேசுவதை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது, மட்டமைத்தனமாக பேசுவார்கள். சில பேர் தன்னுடைய இதயத்தை அறிவினால் நிறைத்து இருப்பார்கள், அந்த அறிவாற்றலை கொண்டு பேசுவார்கள். ஆனால் நாம் நம்முடைய இதயத்தை ஆண்டவருடைய ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பக்கூடிய வேளையிலே முதலில் நாம் அந்நிய பாசையில் பேசக்கூடிய நேரத்திலே ஆண்டவரோடு நேரடியாக பேசுகிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நீங்கள் உங்கள் வீட்டில் பால் வாங்குகிறீர்கள். அந்த பாலை நீங்கள் பொங்கி எழுந்து வர வேண்டும், சூடாக்க வேண்டுமே என்றால் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நீங்கள் ஸ்டவ்வில் வைத்தோம் அல்லது அடுப்பில் வைத்தோம் நீங்கள் சூடுபடுத்த வேண்டும். சூடாக்க சூடாக்க அது பொங்கி வெப்பத்தினால் அவை வழியும். அதே போல்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த பரிசுத்த ஆவியானவர் அக்னியாய் நமக்குள் இருக்கக்கூடிய வேளையிலே, அவரோடு பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய வேளையிலே, அவருடைய உறவில் நிலைத்திருக்கக்கூடிய வேளையிலே நமக்குள் இருந்து அந்த வல்லமை வெளிப்படுவதை உணர்ந்து கொள்ள முடியும். எனவேதான் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே பாவ அறிக்கை இட்டு, இரண்டாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, மூன்றாவது பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை கேட்டு நாம் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் கனிகள் நம்மிடம் இருக்கிறதா என்று நாம் ஆண்டவரை சமூகத்தில் இருந்து அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு வரங்களை கேட்டு ஜெபிக்கக்கூடிய வேளையிலே உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த வரத்தை அனல் மூட்டி எழுப்புவார். அதன் மூலம் நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு சாட்சியாய் இருக்க முடியும். எனவே வரங்களிலெல்லாம் முதன்மையான வரம் என்னவென்றால் அந்நிய பாசை பேசக்கூடிய வரம், அது ஆண்டவரோடு பேசக்கூடியது என்பதை இந்த நாளில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இந்த நாளை நமக்கு தந்திருக்கின்றார். இந்த நாளில் உங்களோடு பேச ஆசைப்படுகின்றார், என்னோடு பேச ஆசைப்படுகின்றார், நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார் ஒவ்வொரு நாளும். எனவே தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து இன்னும் அதிகமாக உற்சாகத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவர் தரக்கூடிய மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். அதற்காக என்னோடு இணைந்து சிறிது நேரம் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி. அதிகாலையிலே உமது பிரசன்னத்தை உணர வைத்தீரே, அதற்காக நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியின் வரங்களின் முதன்மையான வரம், அந்நிய பாசை பேசக்கூடிய வரம் என்பதை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றீர். ஆண்டவரே, நாங்களும் அந்நிய பாசையில் பேச வேண்டும், உமோடு உறவாட வேண்டும், உமோடு இணைந்து இருக்க வேண்டும். விண்ணக மொழியை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. விண்ணக மொழியை கற்றுக் கொடுக்க எங்களுக்கு எந்த ஒரு ஆசிரியரும் தேவையில்லை. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் மட்டுமே போதும் அப்பா. உமது வார்த்தைகளினால் எங்களை நிரப்புவீராக. எங்களுக்குள் இருக்கக்கூடிய கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையிலான இதயத்தினால் நிரப்பி எங்களை மேன்மையடைய செய்ய வேண்டுமாய் மே நோக்கி செபிக்கின்றேன். சாத்தானுடைய கட்டுகள் ஆண்டவரே அழிக்கப்பட வேண்டுமாயும், எங்களுக்குள் இருக்கக்கூடிய ஜபத்தின் வல்லமை இன்னும் அதிகமாய் பொங்கியள வேண்டுமாய்
தடையாயும் ஜபத்திற்கு தடையாய் இருக்கக்கூடிய எங்களுடைய பாவ பழக்க வழக்கங்கள் எங்களை விட்டு மாற வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் தாமே வல்லமையோடு எங்களோடு கடந்து வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தும் தூய ஆவியின் பலத்தினால் நிரப்பி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நடக்கக்கூடிய வல்லமையும் பலத்தையும் எங்களுக்கு தருவீராக. தாகத்தோடு உமது திரு சமூகத்திலிருந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரிசுத்தாவின் வல்லமையை கொடுப்பீராக. நாவை ஆண்டவரே உமது வார்த்தைகளை அறிவிக்க அவர்கள் பயன்படுத்த வேண்டுமாயும் உம்மை போற்றி புகழ அவற்றை இன்னும் தயார்படுத்தி கொள்ள வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. தந்தையே திருச்சபையின் வழியாக நீர் கொடுத்திருக்கக்கூடிய வல்லமையையும் அபிஷேகத்தின் வல்லமையாகலும் ஆண்டவரே இந்த நாளிலே குருத்துவத்தின் வல்லமையினாலும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன். எல்லோரையும் நீர் வரங்களினால் நிரப்புவீராக. அவர்களுடைய வரங்களை கற்றுக் கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. தந்தையே இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஜெபங்களை கேட்டும் பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து அந்நிய பாசையின் வரத்தை கேட்டு மன்றாடுவோம். அந்நிய பாசையில் பேசுவோம். ஆண்டவர் தாமே உங்களை தொடுவாராக. பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவாராக. அதற்காக நற்கரணை நாதர் இந்த நாளில் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.